தமிழகத்தில் ஜிஎஸ்டி வரி விதிப்பு அமல்படுத்தும் வரை வாட் வரி விதிப்பு முறையே நடைமுறையில் இருந்து வந்தது. 2017 ஆண்டு முதல் நாடு முழுவதும் ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையானது அமலுக்கு வந்த பிறகே அதற்கேற்ப தொழில் முனைவோரிடமிருந்து வரி வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கோவை மாவட்டத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான சிறு குறு தொழிற்கூடங்களுக்கு வணிகவரித்துறையிலிருந்து திடீரென நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. அதில் கடந்த 2016-2017 நிதியாண்டில் பெரிய நிறுவனங்களுக்கு வாட் வரி மூலம் நடைபெற்ற உற்பத்தி பொருட்கள் விநியோகம் தொடர்பான பரிவர்த்தனை ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கோரப்பட்டுள்ளது. இல்லையெனில் கூடுதல் வரி செலுத்துமாறு அதில் கூறப்பட்டுள்ளது. இதனால் தொழில் முனைவோர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சிறிய நிறுவனங்களுக்கு நெருக்கடி கொடுப்பதை விட பெரிய நிறுவனங்களின் கணக்குகளை ஆய்வு செய்தாலே தேவையான ஆவணங்கள் கிடைத்துவிடும் என்று தொழில் முனைவோர்கள் கூறுகின்றனர். திடீரென நோட்டீஸ் அனுப்பி 5 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற பரிவர்த்தனை ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறி மிரட்டுவது சரியான நடவடிக்கை அல்ல என்று அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். 2016-17 தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வேட்டில் தான் அதிகமான இண்டஸ்ட்ரீஸ் வந்து பர்ச்சேஸ் செய்து ரா மெட்டீரியல்ஸ் கொள்முதல் செய்து அது வந்து கம்பெனிகளுக்கு சப்ளை செய்து கொண்டிருந்தோம். கிட்டத்தட்ட இந்த ஒரு கிரிக்கெட்டான நெருக்கடியான சூழ்நிலையில் அந்த 2017-17 அந்த வேட்டு சம்பந்தமான விவரங்கள் கேட்பதும் உடனடியாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லுவதும் அது சமர்ப்பிக்காவிட்டால் உடனடியாக வந்து பாக்கி இருக்கக்கூடிய 18% வரியில் 5% கழித்தது போக பாக்கி கட்ட வேண்டும் என்று ஒரு அச்சுறுத்தலும் விட்டிருக்கின்றார்கள். 5 ஆண்டுகள் முன்பு நடைபெற்ற பரிவர்த்தனை ஆவணங்களை பெரிய நிறுவனங்களிடம் கேட்டால் அந்த நிறுவன அதிகாரிகள் அளிப்பதில்லை என்றும் இதனால் என்ன செய்வதென்று புரியாமல் உள்ளதாகவும் ஆதங்கத்துடன் கூறுகின்றனர் தொழில் முனைவோர். நாங்கள் உண்மையாக வர்த்தகம் பண்ணதுக்கும் இந்த நோட்டீஸில் கொடுத்த அமௌண்ட்டுக்குமே ஏகப்பட்ட குளறுபடிங்க, எதுவுமே சரியாக அமையவில்லை. நாங்கள் சேல் டாக்ஸ் ஆஃபீஸில் போய் இதை பற்றி நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணால் இண்டஸ்ட்ரியல் இன்புட் தான் எடுத்தோம், இல்லை இல்லை நீங்கள் போய் ஒவ்வொரு கம்பெனிலையும் போய் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கஸ்டமர் கிட்ட நாங்கள் வந்து இந்த மாதிரி சேல் டாக்ஸ்லேருந்து நோட்டீஸ் வந்திருக்கு, நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னா அவங்க 1008 கேள்விகள் கேட்குறாங்க. ஏன் நாங்கள் இப்போ கொடுக்கணும், 5 வருஷத்துக்கு அப்புறம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 1-2 பேர் கொடுக்குறாங்க, பல பேர் கொடுக்கறது இல்லைங்க. ஏற்கனவே கொரோனா ஊரடங்கால் ஏற்பட்ட வேலை இழப்பு, மூலப்பொருட்கள் விலை உயர்வு போன்ற பிரச்சனைகளை சந்தித்து வரும் தங்களால் கூடுதல் வரியை கட்ட முடியாது என்று தொழில் முனைவோர்கள் கூறுகின்றனர். இவ்விவகாரத்தில் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கோவை மண்டல தலைமைச் செய்தியாளர் குருசாமி.